வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கங்க மேடம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் லோகேஸ்வரிங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மலமிச்சம்பட்டியிலிருந்து வரேங்க. 3 வருஷமாக ஐயாவை பார்க்க வந்துட்ருக்கேங்க. எனக்கு அரசாங்க வேலைக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக ஐயாவை தேடி வந்தேங்க. அது கிடைக்கலைனாலும் அது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்குங்க. இருந்தாலும் ஒன்றும் குறைவில்லைங்க. ஐயாவை வந்து பார்க்குற புண்ணியத்தில் நல்லாவே இருக்குங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. வேலை கிடைக்காட்டியும் ஊதி உயர்வும் எனக்கு கிடைச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சிருங்க நம்பிக்கை இருக்குதுங்க. அது இன்னைக்கு பிறந்தநாளும் கூடங்க. அதனால ஐயா கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய துன்பங்கள் வந்தாலும் ஐயாவை நினச்சி இது பண்ணிட்டு இருக்கும்போது மழை போல வந்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் போகிற அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்குங்க. அது அதுக்காகவே ஐயாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு விட்டு வரணும்ட்டு வேண்டிக்கிறேங்க. முடிவு பண்ணியிருக்கேங்க, கண்டிப்பாக ஐயாவும் வர வைப்பாருன்னு நம்பிக்கை இருக்குங்க. சரிங்க. நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கம்மா? நான் வந்து முருகனை தான் முழுசாக நம்பி இருக்கேங்க. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, மற்ற பக்கம் போகிறத விட முருகன் கோயில் ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. ஐயா வந்து முருகனை வழிபடுறதுனால கண்டிப்பாக அதில் ரொம்பவே ஆர்வம் வந்து எனக்கு மற்ற கோயில்களை விட முருகனை கும்பிட்றோம். ஐயா வந்து முருக வழிபாடு நல்லதுன்னு சொல்கிறதுனால சிறப்பாக இருக்கிறதுனால நாங்கள் அதுவே முழுதான் நம்பி இது பண்ணிகிட்ருக்கோங்க. சரிங்கம்மா. நீங்கள் அருட்டஞ்சி அன்னதானம் ஏதாவது வழங்கிட்டுருக்கீங்களா? எங்கள் அப்பா பண்ணிகிட்ருக்காங்க. வெள்ளிக்கிழமை அப்பா வந்து பொள்ளாச்சியில் அருட்கஞ்சி தானம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை நானும் பண்ணிகிட்ருக்கேங்க. என்னால் முடிஞ்ச அன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் யாராவது முடியாதவங்களுக்கு 2 சாப்பாடு முடிஞ்ச அன்னைக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த வேலை போயிட்டுருக்குங்க. முடிஞ்ச அன்னைக்கு இங்கே வந்தப்போ ஐயா என்னால் முடிஞ்ச உதவியை இங்கே பண்ணிகிட்ருக்கேங்க. சரிங்கம்மா. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக நிறைய சொல்லியிருக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு காசும் கூட வாங்கிட்டு வந்து நான் இங்கே போட்டிருக்கேங்க. இடையில ரோட்ல போகும்போது ஒரு காசு கிடந்துச்சுங்க. அதை இப்போ ஒரு பணம் கிடந்தாலும் குடிலுக்கு தான் அப்படிங்கிற ஒரு இதில் இவர் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் கிடந்த ரோட்ல இது கிடந்த காசை கொண்டாந்து இவர் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஓங்கார்குடியில் போனீங்கன்னா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த காசெல்லாம் கொண்டுட்டு வந்து நான் ஐயாவோட இதில் தான் சேர்த்துருக்கோங்க. சரிங்கம்மா. நீங்கள் சொன்ன மக்கள்லாம் இங்கே வந்து ஐயாவை பார்த்துருக்காங்களா? கொஞ்சம் வந்திருக்காங்க. இன்னும் கூட்டிட்டு வரணுங்க. எனக்கு வந்து இங்க நல்ல, நான் ஏற்கனவே ஆன்மீகத்தில் தான் இருக்கிறேன். நான் ரொம்ப வருஷமா சைவத்தில் தான் இருக்கிறேன். எங்க மாமனார் மூலமா தான் இங்க வந்தோம். அதனால இங்க வந்ததுலேருந்து நல்லபடியா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குது. இன்னும் சிறப்பா போகணும்னு நான் ஐயாவை தினமும் வேண்டிக்கிறோம். சரிங்க ஐயா. நீங்க வந்து சைவத்தை கடைபிடிக்கிறேன்னு சொன்னீங்க, எதனால சைவத்தை கடைபிடிக்கணும்னு தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. சைவம் வந்து உயிர்கொலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுமா. இருந்தாலும் சைவமா இருந்ததுன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து, அதாவது நம்ம ஒரு உயிரை கொன்று நம்ம இது வந்து, நான் வேலை செய்கிற ஓனர் வந்து, நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை செய்கிறேன். அந்த ஓனர் என்ன சொல்லுவார்னா, வந்து ஒரு உயிரை பலியிட்டு நம்ம, அதாவது நம்ம இது பண்ணியாச்சுன்னா நம்ம ரெண்டாவது அடக்கம் பண்ணுற இடம் சுடுகாடு. அந்த சுடுகாடாக நம்ம வயிறு மாறிடக்கூடாதுன்னு எங்கள் ஓனர் அதிகம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால வந்து அவரோட வழியில் நான் வந்து சைவமாக மாறினேன். பையன் வந்துமா கொஞ்சம் அது மாதிரி இருந்தாப்புல, இருந்தாலும் நான் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பையனும் சைவம் ஆயிட்டான் சுத்தமாக. நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக சைவத்தில் தான் இருக்கோம். ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? கண்டிப்பாம்மா, நாங்கள் வந்து இங்கே வந்ததுலேருந்து வந்து நல்லாவே உணர்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா, இப்போ இங்கே நாங்கள் வந்து முன்னப்பின் அப்படி இருந்தாலும் இங்கே ஐயாவை பார்த்ததுலேருந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. எந்த குறையும் இல்லை இது வரைக்கும். இனிமேல் நல்லபடியாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. எனக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டது. ஐயாவோட புண்ணியத்தினால தான் அந்த பிரச்சனையே ஒன்றுமே இல்லாமல் முழுக்க முழுக்க நான் அதனால தான் அப்படிங்கிறது நம்புகிறேங்க. அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துச்சுங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுக்கு வந்து ஐயாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு பெரிய இதுங்க, வேலையே போகிற அளவுக்கு அது என்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துச்சு. அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. அது நான் இல்லைங்கிற இது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்காக முழுக்க முழுக்க காரணம் ஐயா தாங்கிற ஆசீர்வாதத்தினால தான் அந்த பிரச்சனையே ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சுங்கிறது கண்கூட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை அதுதாங்க.
சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.